இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஒரு சரித்திரத்தை சொல்லட்டுமா? நெப்போலியன் சக்கரவர்த்தியை தெரியும் தானே? நெப்போலியன் வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திர சாபம் உண்டு. என்ன தெரியுமா? இம்பாசிபிள் என்ற வார்த்தை டிக்ஷனரியிலே இருக்க கூடாதுன்னு சொன்ன ஒருத்தன் வந்தான். அல்லேலூயா சொல்லு. எதையும் என்னால முடியும்னு சொல்றவன் தன்னுடைய ராணுவத்தோடு சேர்ந்து யுத்தத்திற்கு போகிறான். யுத்தத்திற்கு போகும் பொழுது எதிர்பார்த்த யுத்தக்களம் வருவதற்கு முன்னே பனிப்பிரயாணத்திலே இயற்கை மாற்றம் அடைகிறது. பனிமூட்டத்தினால் நிரப்பப்படுகிறது. முன்னேயும் போக முடியாது, பின்னேயும் வர முடியாது. நெப்போலியனும் தன்னோடு இருந்த படை சேனைகள் எல்லாம் பனிமூட்டம் மாறட்டுமே என்று உட்கார்ந்து விடுகிறார். ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, பனிமூட்டம் மாறின பாடு. சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு, எல்லாம் தீந்து போச்சு. சாப்பிட இல்லை, வழியில நின்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பலசாலிகளா யுத்தத்துக்கு போனவல்ல, 150 கிலோல இருந்தவல்ல 50 கிலோக்கு வந்துட்டான். இப்படி ராணுவத்தின் பலன் எல்லாம் குன்றி ராணுவ வீரர்கள் எல்லாம் பலன் இழந்து உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் இயற்கை சாதகமாகிறது, பனிமூட்டம் நீங்கி போகிறது. நெப்போலியன் பார்க்கிறான், யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று. தன் ராணுவ வீரர்களை பார்த்தால் பரிதாபமாயிருக்கிறது. ஐயையோ, இவர்களை கொண்டு யுத்தத்துக்கு போனால் எப்படி யுத்தம் செய்வது? தன் தளபதிகளை அழைத்தான். வாங்கையா, நாளை காலையிலே என் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் நான் பார்க்கணும், அவள் எல்லாம் வரிசையாய் அணிவகுத்து நிற்க சொல்லு என்று சொன்னான். காலை கிழக்கு விழுத்து நெப்போலியன் சக்கரவர்த்தி எழுந்து தன் ராணுவ வீரர்களை பார்க்கும்படி தன்னுடைய ஜெயமுள்ள நடை நடக்க ஆரம்பித்தார். வரிசையாய் தன் ராணுவ வீரர்களை பார்க்கிறான். ஒன்றாம் நபரை பார்க்கிறான், அவன் கண்களை உற்று பார்க்கிறான். இரண்டாம் இடத்திலே போறான், அவனையும் பார்க்கிறான், கண்களை உற்று பார்க்கிறான். கண்களை பார்த்து விட்டு நெப்போலியன் வந்து நின்று சொன்னார், ராணுவ வீரர்களே, உங்கள் அனைவரையும் நான் இவ்வளவு உற்று கவனித்தேன். உங்கள் கண்களிலே வெற்றி இருப்பதை, ஜெயம் இருப்பதை நான் காண்கிறேன். நீங்கள் ஜெயித்து ஆர்ப்பரிக்கிறவர்களாக உங்கள் முகம் மலர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னா பாருங்க, மெலிஞ்சு போய் நொஞ்சு போய் தேஞ்சு போய் நின்ன ராணுவ வீரர்கள் எல்லாம் தனக்குள்ளே தைரியம் வந்தது, பலன் வந்தது, இயற்கை சாதகமாயிற்று, யுத்தம் செய்வோம் என்று புறப்பட்டார்கள். அடித்தார்கள், ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், திரும்பினார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு நெப்போலியன் சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை மெலிந்து போன, நொஞ்சு போன, தேய்ச்சு போன ராணுவ வீரர்களை காண்டாமிருகத்துக்கு பலன் உள்ளவர்களாய் மாற்றுமானால் ஏகனத்தியான சக்கராதிபதியாக இருக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து உன்னை பார்த்து நீ பலவான் கயிறுல அம்பு என்று சொன்னார். நீ ஜெயிப்பாய், தோல்வி இல்லை, நீ வெற்றி பெறுவாய், நீ எதிலும் ஜெயிப்பாய். உனக்கு முன்பாக நிற்பவன் யார்? நீ ஜெயிப்ப, உன்னால முடியாது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி தன் வார்த்தையினால் காண்டாமிருகத்தின் பலன், பலவீனம் நீங்கும், வியாதி நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், பலவான்களாய் மாறிவிடுவீர்கள். சொல்லுங்க, கைவிட மாட்டா, நம்ம இயேசு கைவிட மாட்டா.